வணக்கம். இந்த வீடியோல ஜூலை 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். முதலாவதா த்ரீ நேஷன் விசிட் பை பிரைம் மினிஸ்டர் இன் ஜூலை. ஸோ ஜூலை மாதத்தில் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி 3 நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து அரசுமுறை சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டு இருக்காரு. எந்தெந்த நாடுகளுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவாண்டா, அடுத்தது ரிபப்ளிக் ஆஃப் உகாண்டா, அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 3 நாடுகளுக்கு வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு. எப்பிலிருந்து எப்போ வரையும் அப்படின்னா ஜூலை 23லேருந்து ஜூலை 27 வரையும். இப்போ ஏன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பிரிக்ஸ் சமிட் வந்து நடக்க போகுது. 25 to 27 ஜூலையில் பிரிக்ஸ் சமிட் வந்து நடக்க போகுது. ஸோ அதாவது அதனால இந்த இதுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அது அந்த பகுதியா அதனுடைய பகுதியாகவே ஒரு 3 நாடுகள் மற்ற 2 நாடுகளுக்கும் வந்து போறாரு, ரவாண்டா அண்டு உகாண்டா. ஸோ முதன் முறையாக வந்து திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் விசிட் பை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு ரவாண்டா அண்ட் ஃபர்ஸ்ட் விசிட் பை அவர் பிரைம் மினிஸ்டர் டு உகாண்டா இன் ஓவர் 20 இயர்ஸ். ஸோ கடந்த 20 வருடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக இப்போ தான் நம்ம ஒரு பிரதமர் வந்து நம்ம போகிறாரு அப்படின்னா அது வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து ரவாண்டாவுக்கும் முதன் முறையாக நம்மளுடைய இந்திய பிரதமராக அங்கே வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரதமர் மந்திரி வந்து அங்க வந்து கிரின்கா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த கிரின்கா ஈவெண்ட்னா என்னன்னா 1 cow for every poor family. ஸோ அங்க இருக்கிற ஏழை குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடுகள்ல மாடு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. ஸோ அந்த திட்டத்துல வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து பங்கேற்றுக்கிட்டு நம்ம இந்தியா சார்பா 200 பசுமாடுகளை வந்து அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 200 அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் அது. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக அந்த மாடுகள் வந்து அங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த திட்டத்துல வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து பங்கேற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த கிரின்கா ஈவெண்ட் எந்த நாட்டுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது வந்து ரவாண்டா நாட்டுடைய திட்டம் அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது ரவாண்டா பிரசிடென்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பால் ககாமே. அடுத்தது உகாண்டாவுடைய பிரசிடென்ட் யோவோரி முசிவேனி. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் யாருன்னா சிரில் ராமபோசா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஆப்பிரிக்கன் நேஷன் விசிட். ஜூலை மந்த்ல எந்தெந்த நாடுகள் போயிருக்காரு அப்படின்னா ரவாண்டா, உகாண்டா, அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா வந்து பிரிக்ஸ் சமிட் வந்து 25th to 27th ஜூலையில வந்து நடக்குது. அடுத்தது ராஜீவ் கௌபா கமிட்டி. இந்த கமிட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டு சஜஸ்ட் தி வேஸ் அண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க் டு எஃபெக்டிவ்லி டீல் வித் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மாப் வயலன்ஸ் அண்ட் லிஞ்சிங். ஸோ இந்த மாப் வயலன்ஸ் அண்ட் லிஞ்சிங் அப்படின்னா என்னன்னா இந்த எல்லாமே ஒரு கூட்டு சேர்ந்து வந்து கொலை பண்றாங்க இல்லையா, கொலை பண்றாங்க இல்ல துன்புறுத்துறாங்க, பல இன்னல்களுக்கு வந்து ஆளாக்குறாங்க. ஏன்னா வந்து இப்ப ஏதாவது வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த குழந்தை கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு பல வதந்தி பொய் வதந்திகளை வந்து பரப்பி, சோ அதன் மூலியமா வந்து தப்பே செய்யாத ஒருத்தர் வந்து இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு கூட்டு சேர்ந்து அதாவது ஒரு ஊர்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர்னு சேர்ந்து அவங்களை வந்து பல இன்னல்களுக்கு வந்து ஆளாக்குறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியுடைய தலைவர் யாரு அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரியான ராஜீவ் கௌபா. ஸோ ராஜீவ் கௌபா கமிட்டி வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபிலைசிங் அண்ட் வயலன்ஸ் மொப் வயலன்ஸ்ல வந்து தடுக்கிறதுக்காக போடப்பட்டது தான் இந்த கமிட்டி. அடுத்தது இந்தியா பங்களாதேஷ் ஜாயிண்ட் கமிட்டி அண்ட் பார்டர் ஹார்ட்ஸ். ஸோ இந்த இது எங்க நடந்துச்சு அப்படின்னா திரிபுரால தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அகர்தலால திரிபுரால இருக்கிற அகர்தலால தான் வந்து இது வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பார்டர் ஹார்ட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பார்டர் ஹார்ட்ஸ் அப்படின்றது மார்க்கெட் சந்தை மாதிரி தான். ஸோ அது வந்து பார்டர் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையிலான பார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தை மாதிரி இருக்கும். அந்த சந்தையில வந்து நம்ம நார்மல் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிப்பாங்க விற்பாங்க, அந்த மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா இந்த பார்டர் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான மீட்டிங் இந்தியா பங்களாதேஷ் மீட்டிங் எங்க நடந்துச்சு, ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னா திரிபுரால இருக்கிற அகர்தலா வந்து நடந்திருக்கு. அடுத்தது மேட்டூர் டேம் இஸ் அதர்வைஸ் கால்டஸ். ஸோ மேட்டூர் டேம் இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ மேட்டூர் டேமுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ஸ்டான்லி ரிசர்வாயர் டேம். ஸோ ஸ்டான்லி ரிசர்வாயர் டேம் தான் மேட்டூர் டேம்னு சொல்றாங்க. இது எந்த வருஷம் வந்து கட்டப்பட்டாங்க அப்படின்னா இந்த டேம் வந்து கட்டப்பட்டு 1934 வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 85 வருஷங்கள் ஆக போகுது. இது யாரால கட்டப்பட்டது, இந்த கட்டப்பட்ட என்ஜினியர் பேர் என்ன அப்படின்னா கொலோனல் டபிள்யூஎம் எல்லிஸ். ஸோ டபிள்யூஎம் எல்லிஸ் அவர் தான் வந்து இந்த டேம் வந்து கட்டின அந்த அவர் சீஃப் இன்ஜினியர் யாரு அப்படின்னா டபிள்யூஎம் எல்லிஸ். இப்போ ஏன் இது நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா இது வந்து அதோட முழு கொள்ளளவான 120 அடியை வந்து எட்டியிருக்கு. 120 அடி அப்படின்றது 93.47 TMC அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 120 அடியை வந்து எட்டியிருக்கிறதுனால இப்போ இது வந்து நியூஸ்ல வந்திருக்கு. மொத்தமா இது 85 வருஷம் வரலாற்றுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 39வது முறையா
இத முழு கொள்ளல வந்து எட்டியிருக்கு. ஸோ கடந்த 5 வருஷத்துல இப்பதான் வந்து எட்டிருக்கு. கடைசியா எப்ப வந்து முழு கொள்ளல எட்டுச்சு அப்படின்னா August 4, 2013, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் July 23, 2018 தான் அதான முழு கொள்ளல வந்து எட்டியிருக்கு. ஸோ இந்த டேட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ July 23 தான் வந்து இப்ப ரீசெண்டா மேட்டூர் டேம் வந்து முழு கொள்ளல எட்டுச்சு அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்லணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் இன்க்ரீஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து சொத்து வரி இருக்கு இல்லையா, சொத்து வரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்பலேருந்து வந்து இது வந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னா April 2018 ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா இது அதாவது கடந்த காலத்திலிருந்து. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஆகுது இல்லையா, ஸோ ஜூலைக்கு முன்னாடி என்ன இருக்கு ஏப்ரல்லே வந்து அதுலேருந்தே வந்து கணக்கிட்டு அந்த வரியை வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ 100% வரையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அந்த ரெண்டட் ரெசிடென்சியல் பில்டிங்ஸுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100% கிட்ட இருக்கும், அதாவது 100%க்கு மேல இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெசிடென்சியல் பில்டிங்ஸ், ரெசிடென்சியல் அப்படின்றது இந்த குடியிருப்பு பகுதிகள், இந்த குடியிருப்பு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 50% மேல வந்து உயர்வு இருக்காது, இந்த சொத்து வரி உயர்வு வந்து 50% மேல இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் அண்ட் ரெண்டட் ரெசிடென்சியல் பில்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% மேல இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது குளோபல் ஸ்லேவரி இண்டெக்ஸ், உலகளாவிய இந்த அடிமை குறியீடு. இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னா வாக் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 167 நாடுகளுக்கு இடையே அந்த ஒரு சர்வே எடுத்து அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நார்த் கொரியா தான் வந்து அடிமை குறியீடுல வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. இந்தியா வந்து 53rd இடத்துல இருக்கு. கடைசி இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான் நாடு தான் வந்து கடைசி இடத்துல இருக்கு. ஸோ இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்சம் நவீன அடிமைகள் இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.03 ஸோ அத்தனை கோடி நவீன அடிமைகள் வந்து இருக்காங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. நவீன அடிமைகள்னா என்னன்னா, ஸோ அவங்க நவீன அடிமைகள்னா வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத வேலையை தான் செய்கிறோன்னு தெரியும், இருந்தாலும் வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர்ல வந்து செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களை வந்து கண்டிப்பா வந்து நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா வந்து மென்டலா வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கக்கூடியது. ஸோ மென்டலா பாதிக்கக்கூடியதுன்னா ஓகே நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறதுதான் வந்து அந்த மாடர்ன் ஸ்லேவ்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மோஸ்ட் விசிட்டட் ஸ்டேட் பை டூரிஸ்ட், சுற்றுலா பயணிகள் வந்து அதிகம் வரக்கூடிய இடம் எது அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லுறாங்க. ஸோ சுற்றுலா பயணிகள் அதிகம் பயணிக்கும் இடம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த மோஸ்ட் விசிட்டட் ஸ்டேட் பை டொமெஸ்டிக் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட். ஸோ நம்மளுடைய உள்நாட்டு பயணிகளாக இருந்தாலும், சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான டூரிஸ்ட் வந்து வராங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டொமஸ்டிக் டூரிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக 5th இயராக, ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5வது வருஷமாக வந்து அந்த தமிழ்நாடுகளில் வந்து தமிழ்நாடு வந்து இந்த டூரிஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டூரிசம் வர்றது பார்த்தீங்கன்னா 5வது வருஷமாக வந்து தொடர்ந்து முதலிடத்துல இருக்காங்க. இதுவே வந்து சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 4வது வருஷமாக தொடர்ந்து முதலிடத்துல இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து டொமஸ்டிக் டூரிஸ்டில் கண்டினியூஸாக 5th இயர், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டில் கண்டினியூஸாக 4th இயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆன்லைன் டூல் டெவலப்டு டு ஹெல்ப் தி பீப்புள் டீல் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ மென்டல் ஹெல்த் இருக்கு இல்லையா, ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு டூல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த டூல் பேர் என்னன்னா ட்ரெட்வில். ஸோ அந்த ட்ரெட்வில் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IIT கான்பூர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெட்வில் டெவலப் பண்ணது யார் அப்படின்னா IIT கான்பூர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆன்லைன் டூல் டு டீல் வித் த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். அடுத்தது ஜூனியர் ஆசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப். இந்த ஜூனியர் ஆசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூடெல்லியில் வந்து நடந்துச்சு. இந்தியா வந்து மொத்தம் 8 மெடல்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து 2 கோல்டு, 3 சில்வர், 3 பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த நம்ம வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தான் வந்து முதல் இடத்துல பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து கோல்டு மெடல் வாங்கினவங்க யார் அப்படின்னா இந்த ஆசியன் மல்யுத்த போட்டியில் சச்சின் ராத்தி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க 74 கிலோ அந்த கேட்டகரியில. அடுத்தது தீபக் புனியா அவர் வந்து வாங்கியிருக்காரு 86 கிலோ கேட்டகரிஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க.
அடுத்தது தோனி டச் அன்ராவலிங் தி எனிக்மா தட் இஸ் மகேந்திர சிங் தோனி. ஸோ அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்கை எழுதுனது இது வந்து ஒரு புக்கு. இந்த புக்கு யார் எழுதுனாங்க அப்படின்னா பரத் சுந்தரேசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது டிராவிடியன் இயர்ஸ் பொலிட்டிக்ஸ் அண்ட் வெல்ஃபேர் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டிராவிடியன் இயர்ஸ் பொலிட்டிக்ஸ் அண்ட் வெல்ஃபேர் இன் தமிழ்நாடு அப்படின்ற புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எஸ் நாராயண். ஸோ எஸ் நாராயண் அவர்கள் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு, டிராவிடியன் இயர்ஸ். அடுத்தது ஹூ பிகம்ஸ் தி ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் டு ரீச் 1000 ரன்ஸ் இன் ஓடிஐஸ் இன் 18 இன்னிங்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டி இருக்கு இல்லையா கிரிக்கெட்ல வந்து ஒரு நாள் போட்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரன்களை வந்து மிக குறுகிய நேரத்துல வந்து கடந்த வீரர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த 1000 ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 1000 ரன்ஸ் இன் ஓடிஐன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஃபகர் சமான். ஸோ ஃபகர் சமான் அவர் தான் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ 18 இன்னிங்ஸில் வந்து இவர் வந்து 1000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கிரிக்கெட்டர் இன் பாகிஸ்தான் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி, ஃபகர் சமான். அடுத்தது எஃப்டிஐ கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ். இந்த எஃப்டிஐ கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏடி கெர்னி அந்த நிறுவனம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்தியா வந்து 11வது இடத்துல இருக்கு, யூஎஸ்ஏ வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப். இது வந்து இந்த இளையோருக்கான இந்த ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு, நம்ம சென்னையில் தான் வந்து நடந்துச்சு. இல்லை மென்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்கு, மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டைட்டில் ரெண்டுமே வந்து எகிப்த் நாட்டு வீரர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் டைட்டில் வின் பண்ணவர் பேர் என்ன அப்படின்னா முஸ்தபா அசல். அப்புறம் உமன்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோவன் ரேடா அராபி. ஸோ இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜிஐ டாக் ஃபார் தமிழ்நாடு ப்ராடக்ட். ஸோ தமிழ்நாட்டில் அந்த புவிசார் குறியீடு வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் டெம்பிள் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, ஸோ நாகர்கோயிலில் தயாரிக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு தயாரிக்கக்கூடிய அந்த நகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியோடு இருக்குது. நாகர்கோயிலில் தயாரிக்கிற அந்த கோவில் நகைகள் வந்து மிக அற்புதமாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசண்டாக எந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி புவிசார் குறியீடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அது நாகர்கோயில் டெம்பிள் ஜுவல்லரி அப்படின்றத வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் July 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி தினம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் டே அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கும் போட முடியல, நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.